त्रयोदशि सुक्रवार प्रदोषम तन्वंतरी जयंती तीराद नोय तीरवुं कडन कुरयवुं पणं पलकोडियाग पेरुगवुं इन्र इरवुक्कुल इन्द अधिशक्ति वाइंद दीपते एत्री इंग सोल्लपोर इन्द मंदिरंगले मत्तुं ओर मोनु मुरे सोल्ली विडंग उंगलुक इरुक्क कूडिय अनैत्त विदमान कष्टंगलुं वंदु नींगी वाल्कै सुगभोग वाल्कैयाग अमयुं इन्द नाल्ल नाम एन्द मुरैयिल वळिपाड वंदु सेय्यणुम एन्दंद दैवंगले कुरित्तु वळिपडणुम अदु कुरित्त आन्मीग तगवलदा इन्द पदिविल मिग तेलिवागवे एडुत्तु सोल्लियिरुक्के अदनाल पदिव कडैसि वरैक्कुम मुळुमैया पारुंग अप्पदा ना सोल्लियिरुक्क कूडिय मुळु तगवलुम उंगलुक्कु வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலா அறிஞ்சு வேகம் YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கறீங்க அப்பதான் நான் போற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா தன த்ரயோதசி அதாவது தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய த்ரயோதசி திதி இந்த நாள்ல வந்து தாந்தேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வட மாநிலத்தில் இங்கே வந்து இது தன த்ரயோதசி அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்குறது மிகவும் சிறப்பாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள் மகாலட்சுமி பூஜை செய்கிறதுக்கும் மிகவும் சிறப்பான நாள் இந்த தன த்ரயோதசி நாள் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பூஜை செய்தாலே நமக்கு பல மடங்கு பலன் வந்து கிடைக்கும் அது கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன த்ரயோதசியும் வந்திருக்கு சுக்கிரவார பிரதோஷமும் இருக்குது தன்வந்திரி ஜெயந்தியும் இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் வந்து நீங்கி கடன் பிரச்சனை வந்து நீங்கி நமக்கு என்னென்ன வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படினு வந்து நினைக்கிறீங்களோ பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் நினைக்கிறீங்களோ அதுக்காக இன்னைக்கு நீங்க மூணு கடவுள ஒரே நேரத்துல வழிபாடு செய்யலாம் சிவபெருமான வழிபாடு வந்து செய்யலாம் மகாலட்சுமி தாயாரையும் தன்வந்திரி பகவானையும் இப்படி மூணு பேத்தையும் ஒரே நேரத்தில் இன்று இரவு 9 மணிக்குள்ள நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செஞ்சுக்கிறீங்க அதிலும் சுக்ரகோரை அப்படின்னு சொல்லப்போற இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக இந்த தீப வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் கடைபிடிக்கிறப்போ நிச்சயம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் அடுத்த தீபாவளிக்குள்ள நீங்கள் எதுக்காக இந்த வழிபாடு வச்சிங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு வந்து நிறைவேறியிருக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால எல்லோரு வீடுமே வந்து சுத்தமாக தான் வந்துட்டு இருக்கும் இன்றைய தினம் தன த்ரயோதசி நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் மொத்தமாக 4 தீபங்கள் அதாவது 4 இடத்துல தீபம் ஏற்றுறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட வடகிழக்கு மூலையில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யணும் இன்னொரு தீபம் நம்ம வீட்டு பூஜை அறையில் வந்து ஏற்றணும் மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் ஒரு தீபம் வந்து ஏற்றணும் அப்படி நிலைவாசலில் தீபம் ஏற்றுறப்போ இன்று இந்த தன த்ரயோதசி நாளில் மகாலட்சுமி தாயாருடைய பாதம் மறைந்து அதற்கு முன்னாடி நம்ம கதவின் முன்னாடி ஒரு தீபம் வந்து ஏற்றணும் அப்படி ஏற்றுறப்போ அந்த கதவில் நம்ம நிலைவாசல் கதவில் ஸ்வஸ்திக் சின்னம் வரைவது அப்படின்றது மிகவும் சிறப்பாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக 4வது தீபத்தை நாம் எங்கே ஏற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டோட பீரோல் வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு தீபம் வந்து ஏற்றணும் அதாவது பணம் வைக்கக்கூடிய அலமாரியோ அல்லது பணம் வைக்கக்கூடிய பீரோல் வந்துட்டு இருக்கும் இல்லையா இப்போ பணம் வைக்கக்கூடிய அலமாரியாக இருந்தாலும் சரி பணம் வைக்கக்கூடிய பீரோவாக இருந்தாலும் சரி வீட்டோட தென்மேற்கு மூலையில் தான் அது வந்து இருக்கும் அதோட கதவு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமாக நம்ம திறக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல ஒரு தீபம் வந்து ஏற்றணும் கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு தீபம் வந்து ஏற்றணும் இது 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிற தீப வழிபாட்டு முறை இந்த தீப வழிபாட்டு முறையை இன்று இரவு 8 மணியிலிருந்து 9 மணி அப்படின்றது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்ரகோரை நேரம் இந்த சுக்ரகோரை நேரத்தில் இந்த தீப வழிபாட்டு முறையை நீங்கள் வந்து செய்யுங்க இப்படி 4 இடத்துல இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷமும் கூட அப்போ பிரதோஷ வழிபாடு கோவிலில் போய் முடித்தவங்களும் சரி இந்த வழிபாட்டை நீங்கள் வீட்டில் வந்து செய்யலாம் இப்போ 4 இடத்துல தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு அடுத்ததாக பூஜை அறைக்கு வந்து இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாருக்காக ஒரே ஒரு தாமரை பூ அது வெண்தாமரையாக இருந்தாலும் சரி செந்தாமரையாக இருந்தாலும் சரி உங்களால் ஒரே ஒரு தாமரை பூ மட்டும் மகாலட்சுமிக்கு தாயாருக்காக வாங்கி வைத்து உங்கள் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் முன்னாடி அந்த தாமரை பூவை வந்து வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி தாயாருடைய மந்திரம் ஏதாவது தெரிந்ததுன்னா அந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் தெரியாதவர்களுக்காக இங்கே வந்து நான் மகாலட்சுமி தாயாருடைய காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்லியிருக்கேன் அந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 3 முறை அதிகபட்சமாக 108 முறை கூட வந்து சொல்லலாம் டைம் இருக்கிறவங்க உங்களுடைய நேரத்தை பொறுத்து நீங்கள் வந்து சொல்லிக்கிறீங்க ஆனால் இது அனைத்தையுமே இன்று இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து செய்யணும் முடியாதவர்கள் இரவு 11 மணி வரைக்கும் கூட வந்து செஞ்சுக்கலாம் ஏன்னா சில பேர் லேட்டாக வந்து வேலைக்கு போகிறவங்க லேட்டாக வீட்டுக்கு வருவீங்க அப்படின்ற பட்சத்தில் 11 மணி வரைக்கும் இந்த வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் தவறு ஒன்றும் இல்லை இங்கே 3 பேருக்காக நாம் மந்திர வழிபாடு வந்து செய்ய போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை நினைத்து இன்னொன்று இன்றைக்கு வந்து பிரதோஷம் அப்படின்றதுனால
சிவபெருமானுடைய காயத்ரி மந்திர வழிபாடும் வந்து செய்ய போறோம். அடுத்ததா இன்னைக்கு தன்வந்திரி ஜெயந்தி, அவருக்கான மந்திரத்தையும் இந்த நேரத்துல சொல்லி நாம பிரார்த்தனை பண்றப்போ நமக்கு அனைத்துமே நல்ல விதமாக நடக்கும். என்னதான் நமக்கு காசு பணம் இருந்தாலும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அனைவருக்குமே ரொம்பவே வந்து முக்கியம். அதனால இந்த நாள் தன்வந்திரி ஜெயந்தி அப்படின்றதுனால அவருடைய வழிபாடும் மிகவும் முக்கியமா வந்து சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதா மகாலட்சுமி தாயாருக்கான காயத்ரி மந்திரம், அந்த விளக்கை வந்து ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நீங்க அந்த விளக்கின் முன்பு மகாலட்சுமி தாயார் அந்த விளக்குல இருக்கிறத ஆவகனம் பண்ணிக்கிட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை குறைந்தபட்சம் 3 முறை அதிகபட்சமாக 108 முறை வந்து நீங்க வந்து உச்சாரணம் பண்ணுங்க. மந்திர உச்சாரணம் வந்து செய்யறப்போ கீழே அமர்ந்து பண்ணாம கீழே ஏதாவது விரிப்பு விரித்து அதன் மேல் அமர்ந்து வந்து பண்ணுங்க. இந்த வழிபாட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஏத்தி வச்சிருக்கிற அந்த விளக்கின் முன் அமர்ந்து முதலாவதா முழு முதற் கடவுளான விநாயக பெருமானு கிட்ட நீங்க செய்யக்கூடிய இந்த வழிபாடு எந்த ஒரு இடையூறும் இல்லாம நல்லபடியா முடியணும், நீங்க வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல் நல்லபடியா வந்து நிறைவேறணும் அப்படின்னு மனதார வந்து பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறீங்க. அடுத்ததா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறீங்க. அப்படி பண்ணிட்டு இப்ப சொல்ல போற இந்த மகாலட்சுமி மந்திரத்தை நீங்க வந்து சொல்லலாம். அதிசக்தி வாய்ந்த மகாலட்சுமி தாயாருடைய காயத்ரி மந்திரம். ஓம் மகாலட்சுமி ஜ வித்மகே விஷ்ணு பத்னி ஜ தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாது. ஓம் மகாலட்சுமி ஜ வித்மகே விஷ்ணு பத்னி ஜ தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாது. ஓம் மகாலட்சுமி ஜ வித்மகே விஷ்ணு பத்னி ஜ தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாது. இந்த மாதிரி மகாலட்சுமி மந்திரத்தை குறைந்தபட்சம் 3 முறை அதிகபட்சமாக 108 முறை உச்சாடனம் பண்ணி மகாலட்சுமி தாயார மனதார வேண்டிக்கிறங்க. உங்களுக்கு செல்வ வளம் பெருகணும், வருமானம் வந்து பெருகணும், பணவரவு அதிகரிச்சுட்டே இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் பணம் வந்துட்டு இருக்கணும், இந்த தீபாவளி திருநாளையும் சிறப்பான முறையில் அனைவருமே வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டிக்கிறங்க. அடுத்ததா இன்னைக்கு சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிரதோஷத்துக்காக கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தவங்க நீங்கள் வழிபாடு வந்து செஞ்சுக்கிறீங்க. இப்ப வீட்டுல சிவபெருமானை நினைத்து நாம வழிபாடு செய்ய போறோம் அப்படின்றதுனால வீட்டுல நீங்க ஏத்தி வச்சிருக்கிற அந்த விளக்குல சிவபெருமான் இருக்காரு அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டு இப்ப சொல்ல போற இந்த காயத்ரி மந்திரத்தை குறைந்தபட்சம் 3 முறை அதிகபட்சமாக எவ்வளவு முறை உங்களால சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அதிகபட்சம் அப்படின்றது நம்ம 108 முறை எப்பவுமே வந்து சொல்லுவோம். அது போல நீங்க வந்து உச்சாடனம் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து மந்திரங்களை உச்சாடனம் பண்றப்போ கீழே தரையில் அமர்ந்து பண்ணாம கீழே ஏதாவது விரிப்பு விரித்து அதன் மேல் அமர்ந்து சொல்றது அப்படின்றது நமக்கு மிக சிறப்பான பலன்கள் வந்து கொடுக்கும். ஒவ்வொரு பதிவுலையுமே நான் இதை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன், அதனால இதை நோட் பண்ணி இதே முறையில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அதிசக்தி வாய்ந்த சிவபெருமானுடைய காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாது. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாது. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாது. அடுத்ததா தன்வந்திரி பகவானுக்கான வழிபாடு. நோய்கள் ஏதும் இல்லாமல் நலமான வாழ்க்கையை வாழ்றதா உயர்ந்த செல்வமாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட உயர்ந்த செல்வத்தை தரக்கூடிய அற்புதமான கடவுள் தான் தன்வந்திரி பகவான். தன்வந்திரி பகவானுக்குரிய ஜெயந்தி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினமான நவம்பர் 10ஆம் தேதி வந்திருக்கு. இந்த நாளில் தன்வந்திரி பகவானை நாம் வழிபாடு வந்து செய்கிறப்போ நமக்கு எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்கள் தீரும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணு பார்த்தீங்கன்னா பல அவதாரங்களை எடுத்திருக்காரு. அந்த அவதாரங்களில் ஒன்றா இருக்கக்கூடியது தான் இந்த தன்வந்திரி அவதாரம். திருப்பார்கடலை கடையிறப்போ அதிலிருந்து பல அற்புதமான பொருட்கள் வந்து வெளிப்பட்டது. அதில் ஒருத்தர் தான் தன்வந்திரி பகவானும் கடலில் வந்து பார்க்கடலை கடைஞ்சப்போ தான் வெளியில் வந்தார். அப்படி அவர் வெளியில் வர்றப்போ அவருடைய கையில் அமுத கலசம் வந்து இருந்திருந்து அந்த அமுத கலசத்தை பருகியதுனால தான் தேவர்கள் அழியாவரத்தை பெற்றார்கள் அப்படின்னு புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு எடுத்த அனைத்து அவதாரங்களிலும் கடைசியில் அவர் வைகுண்டம் போகிறதா ஐதீகம். ஆனால் இந்த தன்வந்திரி அவதாரத்தில் மட்டும் உலக மக்களோட நன்மைக்காக
அவங்கள நோயிலிருந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தன்வந்திரி மகான் மட்டும் உலகத்திலேயே தங்கிட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவிட்டு வருது. இவர்தான் நோய்களை வந்து நீக்குவதற்கும் மருத்துவத்திற்கும் அதிபதியாக வந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட தன்வந்திரியை நாம தன்வந்திரி ஜெயந்தி அன்னைக்கு வழிபாடு செஞ்சா நமக்கு நோயற்ற வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தன்வந்திரி ஜெயந்தி அப்படின்றது தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்பாக வந்துட்டு வரும். இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து வந்திருக்கு. இந்த நாளில் வந்து அவரை நினைத்து நாம பூஜை அறையில் தீபம் வந்து ஏற்றி வச்சுருக்கீங்களே, அந்த தீபத்தில் தன்வந்திரி பகவான் இருக்கார் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இப்போ சொல்ல போகிற தன்வந்திரி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்லலாம். தீராத நோய் தீர்க்கும் தன்வந்திரி பகவானின் காயத்ரி மந்திரம். ஓம் வாசுதேவாய வித்மகே வைத்தியராஜாய தீமகி தன்னோ தன்வந்திரி பிரச்சோதயாது. ஓம் வாசுதேவாய வித்மகே வைத்தியராஜாய தீமகி தன்னோ தன்வந்திரி பிரச்சோதயாது. ஓம் வாசுதேவாய வித்மகே வைத்தியராஜாய தீமகி தன்னோ தன்வந்திரி பிரச்சோதயாது. நோய் தீர்க்கும் தன்வந்திரி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை மட்டும் குறைந்தபட்சம் 16 முறை நாம வந்து உச்சாடனம் பண்ணணும். அதிகபட்சமாக 108 முறை வந்து உச்சாடனம் பண்ணிக்கிறேங்க. இன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு இருக்கிறவங்க அந்த சங்கில் வந்து கொஞ்சம் வந்து தண்ணீர் வந்து ஊற்றி அதில் வந்து ஒரு துளசி இலைகளை 2-3 துளசி இலைகளை போட்டு அதை வந்து நீங்கள் அந்த தீபத்தின் பக்கத்தில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரம் சொல்லி முடித்ததுக்கப்புறமா அந்த சங்கு உள்ள இருக்கிற தீத்தத்தை நாம் வந்து அருந்தி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து நம்மளோட அந்த வழிபாட்டை வந்து முடிச்சுக்கலாம். சங்கு இல்லாதவர்கள் எல்லார் வீட்டிலையுமே பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வந்து வச்சுருப்போம். அந்த தண்ணீரை நம்ம வந்து குடிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை வந்து முடிச்சுக்கலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் இங்கே சொல்லப்பட்ட இந்த 3 முக்கிய வழிபாடுகளையும் இன்றைய இரவு வந்து 9 மணிக்குள்ள செய்து முடிச்சிடுங்க. நிச்சயம் நல்லதொரு வாழ்க்கையை, நல்ல ஒரு நோயற்ற வாழ்க்கையை, சிறப்பான ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை இந்த 3 கடவுள்களும் உங்களுக்கு அருள்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.